அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது யாராவது ஒரு பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அவங்கக்கிட்ட எல்லாமே நிறையா இருக்கணும், எல்லாமே நல்ல விஷயமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கணும், இருந்தே தீரும். அப்படி இருந்தால் தான் அவன் ஒரு மனுஷன். தப்பு பண்ணால் தான் மனுஷன். தப்பு பண்ணாமல் அப்படியே இருந்தால் அவன் ஒரு மிஷின், அவன் ஒரு ரோபோ. அப்படிப்பட்ட இதெல்லாம் நமக்கு இங்கே கிடையாது இல்லையா? அவ்வளோ பவர்லாம் நமக்கு இங்கே இல்லை. அதனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறை இருக்கத்தான் செய்யும். அந்த குறையை எப்படி நிறைவாக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையில் நமக்கு ஒருத்தர் சொல்லித்தராரு. குறையையும் நிறையாக்கு அப்படிங்கிறது தான் இந்த கதை. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு கிறிஸ்டியன் சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த சர்ச்சை சுத்தம் பண்ணுறதுக்கு, அங்கே இருக்கிற அந்த கடவுளோட சிலையெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்க, எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறதுக்கு, கூட்டுறதுக்கு, எல்லாத்துக்குமே தனித்தனியாக வேலைக்கு ஆள் இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த சர்ச்சுக்கு புதுசாக ஒரு ஃபாதர் வரார். ஏற்கனவே இருக்கவர் வந்து மாறிட்டு புதுசாக ஒருத்தர் வரார். அப்படி வரும்போது அவர் வந்து கடுமையான சில ரூல்ஸ்லாம் போடுறார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறார். இதெல்லாம் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் போடுறார். அவர் வந்து அதுக்காக ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு டைம் ரூல் என்னென்னா, இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் படிக்க தெரியும், எழுத படிக்க தெரியணும், குறைஞ்சது அவங்களோட கையெழுத்தை வந்து தானே போட தெரியணும் அப்படிங்கிறது தான் அந்த ரூல் நம்பர் 1. அப்படி அந்த ரூலை அவர் போட்டப்போ என்ன பண்ண முடியலன்னா, நிறையா பேரால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அப்படி ஃபாலோ பண்ண முடியாதவங்கள்லாம் அனுப்பிட்டாங்க வேலையை விட்டு. அதில் ஒருத்தர் அங்கே இந்த சர்ச்சை கூட்டி சுத்தம் பண்ணுற தொழிலாளி ஒருத்தர் இருந்தார். அவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பார்த்தாரு, முடியல. மற்ற எல்லாரும் ஏதோ வேலை போனால் போகுது, ஏதாவது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவருக்கு மனசே கேட்கல. ஏதோ பல வருஷமாக கூட இருந்த சொந்தக்காரவங்க ஏதோ நம்மளை விட்டுட்டு போன மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். அந்த சர்ச்சிலேருந்து வெளில வந்தது இவர் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சர்ச்சையே பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருந்தார். அப்படி அழுதுகிட்டே உட்காந்துருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு தொண்டை வறண்டு போயிடுச்சு. தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. சர்ச்சுக்குள்ளேயும் விட மாட்டாங்க தண்ணி குடிக்க. பக்கத்தில் சுற்றி பார்க்குறாரு, ஒரு கடை கூட இல்லை சர்ச் குடிக்க, தண்ணி குடிக்கிறதுக்கு, தண்ணி குடிக்க. இவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சு, நம்ம ஏன் இந்த இடத்துல ஒரு சின்ன பெட்டிக்கடை போட்டு தண்ணி பாட்டிலேருந்து எல்லா ஜாமானுமே வாங்கி விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணார். உடனே ஆரம்பிச்சிட்டார். அந்த இடத்துல ஒரு பெட்டி கடை போட்டு தண்ணி பாட்டில், காய்கறி, பழம், என்னென்ன அவரால் வைக்க முடியுமோ, அந்த கடையில் குட்டியாக என்னென்ன வைக்க முடியுமோ எல்லாமே வச்சுட்டார். அதுக்கப்புறம் அந்த சர்ச்சுக்கு வர்றவங்க, அவர் ஏற்கனவே சர்ச்சில் வேறு வேலை பார்த்தவரா, அந்த பழக்கத்தில் எல்லாருமே அவர்கிட்ட வாங்க ஆரம்பித்தாங்க. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆணிச்சு அந்த கடையை இன்னும் கொஞ்சம் பெருசாக மாற்றினார். ஒரு 4-5 வருஷம் போனோன்னா அந்த கடையை அப்படியே சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றிட்டார். ஒரு 7-8 வருஷம் போனதுக்கப்புறமா அந்த கடையோட நிறையா பிரான்ச் வேறு வேறு இடத்துல அந்த ஊரில் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார் அவர். அவர்கிட்ட நிறையா பணம் இருந்துச்சு. அவருக்கு எழுத படிக்க வேறு தெரியாது இல்லையா, அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரில. இதை பார்த்த ஒரு பேங்க் மேனேஜர் அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு, இது மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டீங்க, இவ்வளோ பணத்தை இதில் வச்சுக்காதீங்க, எங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு விவரமாக எடுத்து சொன்னோன்னா, ஓ இப்படிலாம் பண்ணலாமா, சரி போடுறேன்னு சொல்கிறார். உடனே பேங்க் மேனேஜர் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு இதில் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னோன்னா அவருக்கு கோவம் வந்துருச்சு. கையெழுத்து எனக்கு போட தெரியாது அப்படின்னோட, என்னது கையெழுத்து போட தெரியாதா? அந்த மேனேஜர் ஆச்சரியமாக தான் சொன்னார், என்னது கையெழுத்து போட தெரியாதா, கையெழுத்து போட தெரியாத நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு இவருக்கு என்ன கோபம் வந்துருச்சு, இவர் ஏதோ நக்கல் பண்ணுறாரு போல் நம்மளை அப்படின்னு நினச்சிட்டு அந்த அவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நேரம் எழுத படிக்க கையெழுத்து போட தெரிஞ்சிருந்தால் அந்த சர்ச்சு வாசலை கூட்டிகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரோ. அவர் உடனே பேங்க் மேனேஜர் சொன்னாராம், நீங்களே இப்போ உங்களோட குறையை நிறையாக்கிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னோன்னு. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சான், ஓ அப்போ நம்ம படித்து கையெழுத்து போட தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்போம், இன்னும் அந்த சர்ச்சு வாசலை கூட்டிகிட்டு தான் நின்றுருப்போம், நம்மளோட குறையை நிறையா என்ன பண்ணிட்டோம், நம்மளோட தொழிலையும் நம்மளோட உழைப்புலையும் காமிச்சிட்டோம் அப்படின்னு அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சான். அதனால் எந்த ஒரு குறையுமே நம்மக்கிட்ட எவ்வளவோ குறை இருக்கலாம். நம்ம பற்றி நம்ம முதுகுக்கு பின்னாடி அந்த குறையை வந்து எல்லாருமே முதுகுக்கு பின்னாடி தான் பேசுவாங்க. நம்ம முகத்துக்கு முன்னாடி பேச சொல்லுங்கள், யாருக்குமே இந்த தைரியம் கிடையாது. அது யாராக வேணாலும் இருக்கலாம், சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். என்ன பண்ணுவாங்களான்னா, நம்மளோட குறையை வந்து முதுகுக்கு பின்னாடி தான் சொல்லுவாங்க, முன்னாடி சொல்ல மாட்டாங்க. நானே ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், ஒருத்தரை நம்ம குறை சொல்கிறோன்னா எப்படி சொல்கிறோன்னா, நம்மளோட விரலை இப்படி தான் சொல்கிறோம் இல்லையா, இந்த விரலை இப்படி நீட்டி சொல்லும்போது இந்த ஒரு விரல் மட்டும்தான் என்ன பண்ணுதுன்னா, எதிர்த்தாப்பில் நம்ம யாரை குறை சொல்கிறோமோ அவங்கள பார்த்துருக்கு. ஆனால் இந்த மற்ற 3 விரல் யாரை பார்த்துருக்குன்னு சொல்லுங்கள், நம்மளை பார்த்து குறை சொல்கிற நம்மளை பார்த்து தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க குறையை சரி பண்ணிக்கிட்டு அடுத்ததாக குறை சொல்லணும் அப்படின்னு ஒரு புக்கில் நான் படிச்சிருக்கேன். அதனால் எப்போவுமே குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்மளை சரி பண்ணிக்கிட்டு, அந்த தப்பை நம்ம செய்கிறோமா,
இல்லை ஒரு நாள் அதே மாதிரி சுச்சுவேஷன் அதே மாதிரி சூழ்நிலை வந்து நமக்கு வரும். அப்படி வந்தால் நம்ம பின்னாடி அப்போ யார் நிற்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு தான் அவங்க முகத்துக்கு நேராக நம்ம அந்த குறையை எடுத்து சொல்லணும். அப்படியே ஒருத்தவங்க நம்ம குறையை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா கூட அந்த குறையிலேருந்து எப்படி வெளில வந்துட்டு அந்த குறையே எந்த அளவுக்கு நம்ம நிறையா மாற்றி அவங்க முன்னாடி நின்று வாழ்ந்து காட்டுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது. இதை பற்றியும் நம்ம ரொம்ப தெளிவாக எடுத்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நன்றி, வணக்கம்.